ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைக்கி நம்ம இதய நோயை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே அம்மா வந்து அந்த வேப்பெண்ணை சூடு பண்ணி அதில் பூங்கற்பூரம் போட்டு நெஞ்சில் தடவி ஒத்துணை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க மாரடைப்பு வந்தவங்களுக்கு. அதே மாதிரி இந்த உள்ளுக்கு ஒரு மருந்தை சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம மருந்துன்றதை விட நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் தான். இதை நம்ம வந்து பயப்படாமல் டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் அது கூடவே சேர்த்து சாப்பிட்லாம். நான் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், ஆஸ்பிரின் சாப்பிட்றேன், சில ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். அவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். 40 வயசுக்கு பொதுவாகவே வந்து 40 வயசு ஆயிடுச்சுனாலே இந்த கஞ்சை, அம்மா சொன்ன கஞ்சை நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தோம்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் வராதுன்றதுக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு. பச்சரிசி, கோதுமை, பாசிப்பயிறு இது மூணையும் அரைச்சி மாவாக்கிட்டு கொதிக்க வச்சு கஞ்சாக்கி அதில் பசும்பால் சேர்த்து சாப்பிடணும். ஆனால் இது வெறும் நம்ம சாப்பிட்ற பொருள் தானே. பச்சரிசி நம்ம சாப்பிட்றோம், கோதுமை நம்ம சாப்பிட்றோம், பாசிப்பயிறு மூணு சாப்பிட்றோம். இது மூணும் வந்து நம்ம அன்றாட சாப்பாடில் தான் சாப்பிட்டுருக்கோம். இது எப்படி ஹார்ட் அட்டாக் போகணும் நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம்தான். இதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி தனியாக நம்ம சாதமாக வடித்து சாப்பிடுவோம், கோதுமை சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிடுவோம், பாசிப்பயிரை பொங்கலாக வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இது மூணும் சேரும் பொழுது இருதயத்தில் சேரக்கூடிய கொழுப்பை உடைக்கின்ற தன்மை வருது. அதுதான் அம்மாவோட மருந்தோட ஸ்பெஷாலிட்டி, உணவே மருந்தாகிற அதிசயம். பச்சரிசியில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரைசா செட்டைவான்னு சொல்கிறக்கூடிய அந்த பச்சரிசியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய ஃபினோலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கியூர்செட்டின், ரிபோஃப்ளவின் இருக்குது. எஸ்பெஷலி இருதயத்தில் அடைப்பை நீக்கக்கூடிய குமரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த பச்சரிசியில். நம்ம சாதாரணமாக தான் சாப்பிட்றோம், அதில் வந்து அந்த குமரிக் ஆசிடுன்றது ஆன்டி பிளேட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து உன்னோட உன ஒட்டி அந்த பிளேக் உண்டாகி இந்த ரத்த நாளத்தில் அடைப்பை உண்டாக்கும். அந்த அடைப்பை சரி செய்கிற சக்தி பொதுவாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா குளோபிளேட், ஆஸ்பிரின் அந்த மாதிரியான ரத்தத்தை வந்து நீர்க்கக்கூடிய பொருளும், அந்த கொழுப்பு அதாவது அந்த பிளேட்லெட்ஸ் வந்து உன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அதை கொடுப்பாங்க. அந்த மருந்து வந்து அந்த ஃபைட்டோ கெமிக்கல் அது வந்து இந்த பச்சரிசியில் இருக்குது. இது நம்ம வந்து பொதுவாக யாருக்கும் தெரியாது, ஆனால் இந்த பச்சரிசியில் இருக்கிற அந்த குமரிக் ஆசிடும், அதே மாதிரி கோதுமையில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோவிட்டமின் இருக்குது, விட்டமின் இருக்குது, ப்ரோவிட்டமின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ நிறைய இருக்குது, ஃபினாலிக் ஆசிட் நிறைய இருக்குது. இதில் இந்த கோதுமையில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் இருக்குது. இந்த எல்லாமே சேர்ந்து எஸ்பெஷலி இந்த கோதுமையில் பார்த்திங்கன்னா இந்த குமரிக் ஆசிடு, பச்சரிசியிலையும் கோதுமையிலையுமே இந்த குமரிக் ஆசிடுன்றது நிறைய இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆன்டி பிளேட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடையது. பாசிப்பயிறு, ஃபாசியோலஸ் முங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிப்பயிறு, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறைய இருக்குதோ அது எல்லாமே இருதயத்தில் இருக்கக்கூடிய சின்ன கார்டியோவாஸ்குலர் பிளட் சர்க்குலேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. இருதயத்துக்குன்னு தனியாக ஒரு ரத்த குழாய் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ஒரு விதமான ரத்த ஓட்டம் இருந்தாலும் இருதயத்துக்குன்னு தனியாக ரத்த ஓட்டம் இருக்குது. அந்த ரத்த ஓட்ட குழாய்கள் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடியை விட ரொம்ப அந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டால் தான் நமக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வர்றது. இது எல்லாமே வந்து இந்த மூணு பொருட்களையும், பச்சரிசி, கோதுமை, பாசிப்பயிறு, இது மூணுத்துலேயும் இது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தை, அந்த அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கொழுப்புகளையும் ஆன்டிபிளேட்லெட் நிறைய அந்த குமரிக் ஆசிட் இருக்கிறதுனால அடைப்பு ஏற்பட, ரத்த நாளங்களில் இருதய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தவிர்க்கும். ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து அம்மா மாவாக்கி கஞ்சாக்கி கஞ்சியாக காய்ச்சி அதில் பசும்பால் விட்டு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும், ஒரு வேளை இன்கேஸ் நம்ம வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் மருந்து எடுத்தாலும் கூடவே சேர்ந்து இந்த கஞ்சி ஒரு வேளை எடுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதை வந்து எடுக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா கஞ்சாக்க நம்ம எடுக்கும்போது இதில் வந்து நமக்கு வந்து சுகரோட லெவல், கார்போஹைட்ரேட் அந்த லெவல் வந்து கொஞ்சம் கம்மி தான். கோதுமையும் பச்சரிசியும் பாசிப்பயிரும் மூணுமே சேர்ந்த கலவையில் இது நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் கூட இந்த கஞ்சை ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லை மிட் டைம் அதாவது 11 o'clock போல் ஒரு தடவை குடித்தோம்னா நமக்கு சுகர் வந்து ஏறாது, பிளட் சுகர் லெவல் இது ஏறாது. இந்த பாசிப்பயிரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக க்ரானிக் டீஜெனரேட்டிவ்
டிசீஸ்லலாம் வந்து இந்த பாசிப்பயரை பொதுவாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் ரிச் அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால பொதுவாக ரத்த குழாய்கள் இருதய குழாய்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய கொழுப்பு ஒட்டிக்கும். இந்த கொழுப்பு ஒட்டும் போதே பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்லெட்ஸ் போய் அங்கே போய் சேர்ந்து ஒரு நிறைய ஒரு அடைப்பாயிடும். இந்த அடைப்பை தவிர்க்கிறது இந்த ஃப்ளேவனாய்ட்ஸும் இதில் இருக்கிற ஃபீனால்ஸ் அந்த கமரின்னு சொல்லக்கூடிய இந்த கமரினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைட்டோகெமிக்கலும் தான். ஸோ இப்போ இது மூணுமே இந்த கஞ்சியில் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும்போது பச்சரிசி தானே கோதுமை தானே பாசிப்பயிறு தானேன்னு சொல்லுவோம். ஆனால் இது உள்ளே இருக்கிற அந்த ஃபைட்டோகெமிக்கல் தாவர அமிலங்களையோ அந்த பார்த்திங்கன்னா இருதயத்தில் எப்படி கெமிக்கலாக நம்ம வெளியிலேருந்து குளோபிலேட்டும் ஆஸ்பிரினும் கொடுக்குறோமோ அதே அளவு ஆக்ஷனை இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ இதை வந்து அந்த மாத்திரையோடு சேர்த்து இதையும் எடுத்தோம்னா நமக்கு உடல் வந்து சீக்கிரமாக குணப்படும். இன்னொன்று வந்து ஃபர்தராக அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய மாரடைப்புகள் வராமல் தவிர்க்கலாம். இது வந்து அம்மா சொன்ன எளிய மருந்து, கஞ்சி தான். ஆனால் தினமுமே நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடல் பலப்படுவதோடு நம்ம இருதயம் பலமாகும். நன்றி. ஓம்சக்தி. அம்மாவை நினை மனமே மேல்மருவூர், அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.